ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்மளுடைய கோரா அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறது. அதை பற்றி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா, நிறையா பேர் பார்த்தோன்னா கோரா வந்து தப்பான வழியில் யூஸ் பண்ணி அவங்க அக்கௌண்ட் வந்து கோரா பேன் பண்ணிடுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, கோராவை எப்படி பர்ஃபெக்ட் வேலை யூஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங்க்கு அப்படின்றத இந்த வீடியோவில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோரா அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட்டு, நம்மளுடைய யூடியூப் சேனல் ரெண்டுமே பார்த்தோன்னா ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ள ஒரு சில கேர்ஃபுல்லான மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இருந்தால் கோரா வந்து உங்களை வந்து பேன் பண்ணாமல் இருக்கும். அது என்ன கோரா எப்படி யூஸ் பண்ணலாம் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோ போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய கோரா அக்கௌண்ட்டு. இப்போ இந்த கோரா அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கண்டு ஒரு டாபிக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த சர்ச்சில் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? உதாரணத்தை பார்த்து இப்போ நான் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதை வந்து இந்த கோரலாக ப்ரொமோட் பண்ணுறீங்க. நான் இப்போ பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் எடுத்த உடனே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட் ஆர் த குட் வேஸ் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட், இந்த தரத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் கோர்ஸோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு வச்சுருந்தீங்க, அங்கே போய் டக்குன்னு உங்கள் லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பெஸ்ட்டான டிஜிட்டல் மார்க்கெட் இன்ஸ்டியூட் வச்சுருந்துட்டு நம்மளோட லிங்க்கை ப்ரொவைட் பண்ணலாம், கோரை வந்து நம்மளை வந்து தப்பானு நடிச்சிடும். நீங்கள் அப்படி போடாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு, இந்த மாதிரி நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அந்த லிங்க்கை தரல, அதுதான் ஒரு ஜென்யூனானவே. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி லிங்க்கு போய் கொடுக்குறாங்க, அதனால் கோரா பேன் பண்ணிட்டு. இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த அவங்களோட ப்ராடக்ட்டை மட்டுமே ப்ரமோட் பண்ணுறாங்க. அதாவது இந்த டிஜிட்டல் ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கோமே, வேலை அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டுமே ஆன்சர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் அடிக்கடி வேறு வேறு அன்ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் வித்தவுட் லிங்க். அதாவது கோரா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா, அதில் ஒன்று ஒன்று தான் லிங்க்கு தரணும், மிச்சம் 9 வந்து நீங்கள் ஜென்யூனாக ஆன்சர் மட்டும் ப்ரொவைட் பண்ணுங்கள், லிங்க் எதுவுமே தராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ரிலவெண்ட்டான நிச்சயப்பட்டு தான் எழுதுகிறோம், அப்புறம் அதுக்கு போய் தலைப்பு எழுதுறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் புரியும் நினைக்கிறேன். ஹவு டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் நான் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் எழுத போகிறீங்கன்னா, இவர் மாதிரி உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே போகும். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனாக ஆன்சர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறதுக்கு, ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு கொஸ்டின் சேவ் பண்ணி சொல்லியிருக்காரு. உங்கள் பிஸ்னஸில் சேம், அதாவது பிஸ்னஸை சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லை உங்கள் வெப்சைட் பிளாக் வந்து டிராஃபிக் வரணுமா, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காரு ஜென்யூனாக. ஓகேங்களா? இப்படி ஆன்சர் பண்ணலாம் ஜென்யூன் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா டிஜிட்டல் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணாமல் ஒரு மற்றதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கோரா வந்து உங்களை பேன் பண்ணாது. நான் பார்த்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் எடுத்த உடனே லிங்க் கொடுத்துருவாங்க, அதனால் பேன் பண்ணலாம், இல்லைனா லிங்க் மட்டுமே அவங்க ஆன்சரில் கொடுப்பாங்க, மற்ற கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சரே பண்ண மாட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுலேயே குறியாக இருப்பாங்க, யூஸருக்கு இது பண்ண மாட்டாங்க. கோராண்டர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தான் நான் சர்ச்சை கொடுத்தோம், கொஸ்டின் எப்போ நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் பிஸ்னஸையே அதில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கோரா வந்துட்டு உங்களை பேன் பண்ண தான் செய்வாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நான் எப்படி ஜென்யூன் ஆஸ் பண்ணுவேன் ஹவு டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கா, இதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஆன்சர்னு கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய நோட் பேரில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேர்த்து ஒரு டாபிக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுறேன். இந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓரளவு லாங்காக இருக்கணும், ஓரளவு லாங் கண்டென்ட், ரெண்டுலாம் லாங்காக இருக்கணும் தேவையில்ல. இப்போ நான் எழுதியிருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு லாங்காக இருக்கும், மினிமம் ஒரு 500 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இதுதான் என்னுடைய கண்டென்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எடுத்தவொடனே என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட் வந்து எப்படி கற்றுக்கணும்னு கேட்டுருக்காங்க. அதனால் நான் வந்து முதல் எடுத்தோம்னா
நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வந்து போல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆமாம்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேட்டர் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கற்றுக்கணுன்ற பார்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுமா அந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்டியூட் லிங்க் கொடுத்துறீங்க. ஸோ கோரா வந்து உங்களை பேன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் வந்து இதெல்லாம் ரீட் பண்ணிட்டாரு வச்சுக்கலாம், ரீட் பண்ணிட்டாரு எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு கடைசியில் வர்றாருன்னு வச்சுக்கலாம். இப்படி கடைசியில் வர்றாருன்னா இந்த இடத்துல போய் முடியுது பாருங்க. இப்போ இந்த இடத்துல போயிட்டு இஃப் யூ வாண்ட் really என்ன சொல்லிக்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே டிஜிட்டல் மார்க்கெட் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கு, வி வாண்ட் ரியலி லேண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபாலோ மீ அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? அதாவது நீங்கள் உண்மையிலே டிஜிட்டல் மார்க்கெட் கற்றுக்கணும்னு எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோ மீன்ற இடத்துல போயிட்டு என்னுடைய வெப்சைட் லிங்க், அதாவது நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்ஸை வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுங்கள். இதுதான் ஒரு பெஸ்ட் வே டு மார்க்கெட்டிங் அண்ட் யூசிங் கோரா. ஓகேங்களா? கோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். அதனால் அதை வந்து சில பேர் தப்பாக யூஸ் பண்ணி அதை வந்து இன்டர் பண்ணுறாங்க. மூணு மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் கோராவில். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க் கொடுக்குறதுலே ஃப்ரீயாக இருக்காதிங்க, யூசருக்கு நான் ஆன்சரை பண்ணுங்கள். தேர்ட், உங்கள் லிங்க் மட்டுமே ஆன்சரை கொடுக்காதீங்க, எவ்வளோ லாங் கண்டென்ட் இருந்ததுனால லிங்க்கை மட்டுமே ஆன்சரை கொடுக்காதீங்க. நிறையா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். ஒரு பத்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள் லிங்க்கை கொடுங்க, ஒம்பது கொஸ்டின் உங்கள் லிங்க்கை தராதீங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி லிங்க்கை தராதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல லிங்க் கிடைக்கலாம், இதான் வந்து ஃபாலோ மீ. உங்களுக்கு இந்த இடத்துல என் லிங்க்கை தரணும், இந்த ஃபாலோ மீன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சாரி இங்கே போயிடுச்சு, இந்த ஃபாலோ மீன் சூஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே போகலாம். மேலே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லிங்க்ஸ் இந்த சிம்பிள் இருக்கா, இந்த சிம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. இந்த சிம்பிள் கொடுத்துட்டு உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேங்களா? போட்டு இந்த இடத்துல டன் வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட் போட்டுக்கிறேன், உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதாண்டி தர்றேன். இதான் எங்களுடைய வெப்சைட் லிங்க், நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோடைய வெப்சைட் லிங்க். இப்போ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி அப்படியே இந்த கோரா வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்தா ஆடாயிரும், அப்புறம் அகெயின் கீழே போய் போஸ்ட் கொடுத்தா போஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மூணு மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கோரால வந்து பெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்கள் பிராண்டை பிஸ்னஸும் உங்கள் யூடியூப் சேனல் எடுத்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக ஆல்மோஸ்ட் 200+ வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டதில் எங்களை காண்டக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் காண்டக்ட் டீடைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.